இன்னைக்கு அந்த தமிழ் அடி வாங்கி உடம்பெல்லாம் கட்டு போட்டு படுத்து கிடப்பான். அவன் அம்மா பொண்டாட்டியெல்லாம் அவனை பார்த்து கண்ணீர் விடுவாங்கன்னு நினைச்சேன். சரி விடுமாப்பிள்ள, என்ன பண்றது? இன்னைக்குன்னு பார்த்தா அவன் கர்ப்பம் ஆயிட்டான் நியூஸ் வந்திருக்கு. இப்ப எல்லாரும் அங்க ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்களா? எல்லாம் விதவிதமா சமையல் பண்ணி கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அடிச்சதுக்கு அவனுக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியாம போயிடுச்சு. ஏமாப்ல, அந்த அடியாளுங்களை எல்லாம் அவன் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சா என்ன? உள்ள போய் அடிச்சு வெளுத்து வாங்கட்டும். கியானத்தனமா பேசாதீங்க மாமா. புதை இடத்துல வச்சு வம்பெடுத்து அடிக்க வச்சு அது வேற. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. ஆனா இப்படி எல்லாம் பண்ணா நம்ம டெஃபினட்டா மாட்டிப்போம். ஓ ஆமல்ல, நல்ல வேலை மாப்ள, இன்னைக்கு நம்ம மாட்டிருக்க வேண்டியது. பின்னாடியே போலீஸ் வேற வந்துட்டாங்க. நாம ஏதாவது பிளான் பண்ணோம்னு தெரிஞ்சுதான் அந்த வசுவும் சரஸ்வதியும் போலீஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சரி மாப்ள, போயிட்டு போறான். இனிமே அவனை எதுவும் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் என்னால அவனை விட முடியாது. என்ன ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான், அதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். ஐயா, அதான் மிஸ் ஆயிட்டானே மாப்ள. இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா நமக்கு? வாய்ப்பை நான் உருவாக்குவேன். நான் அடி வாங்கி அசிங்கப்பட்ட மாதிரி அவன் குடும்பம் முன்னாடி அவனும் அடி வாங்கி நொந்து போய் கிடக்கணும். அத அந்த குடும்பம் பார்த்து அழுது கதறணும். டைம் வரும்போது அவனுக்கு நான் பதிலடி கொடுப்பேன்.